வணக்கம். ஸோ இந்த லைவ்ல வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, சிறைக்கு நான் ஏன் போனேன், அப்புறம் அங்கே சிறை அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோங்க. யாராச்சும் ஃபர்ஸ்ட் லைவுக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் ஆடிபிளா இருக்கா, நான் பேசுறது வந்து கேட்குதா, தெளிவா கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு தெரியும் ஓகே ஆடிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேர் பார்க்குறீங்க, பார்க்குறவங்க வந்து ஆக்சுவலி எனக்கு சொல்லுங்க நான் பேசுறது ஆடிபிளாக இருக்கா. கணேஷ், கௌதம், நான் பேசுறது ஆடிபிளாக இருக்குங்களா, நான் பேசுறது தெளிவாக கேட்குதுங்களா? யாராச்சும் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க மெசேஜ் போடுங்க. விஜய் சந்திரன், ஆடிபிளாக இருக்கா? ஜெயஸ்ரீ, ஆடிபிளாக இருக்கா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே ஃபைன், நிலு. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம், சிறை அனுபவம். சென்ட்ரல் ஜெயிலில் 14 நாள் இருந்திருக்கேன், அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து 2014 நம்ம இங்கே சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போருந்தே வந்து சட்டவிரோத மணல் கொள்ளை, மண் கொள்ளை, இது ரெண்டுக்கும் எதிராக இருந்திருக்கும். நொய்யல் சட்டவிரோத மணல் கொள்ளையை அப்போவே வந்து அதுக்கு எதிராக நிற்கும் போது நம்ம மேலே 6 செக்ஷனில் பொய் வழக்குகள் போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சிட்டு வந்து நம்ம கேட்ட ரெண்டு விஷயம், நொய்யலில் வந்து சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வேணும், செய்கிறவங்க மேலே குண்டாஸ் ஆக்ட் போடணும்னு சொல்லி நம்ம கலெக்டர்கிட்ட கேட்டோம். அதுக்கு நடந்துச்சு. அடுத்த நாளே நம்ம அரெஸ்டான அடுத்த நாளே வந்து கலெக்டர் அறிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ தடாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் சட்டவிரோத மண் கொள்ளை நடக்குது. அது எதுக்குன்னா, அங்கே வந்து செம்மண், அந்த செம்மனை எடுத்து செங்கல் செய்கிறாங்க. செங்கல் சூளைகள் எக்கச்சக்கமாக அங்கே ஆயிடுச்சு. இந்த செங்கல் சூளைகள்னால நிறையா பேர்த்துக்கு நிறையா பிரச்சனைகள், அதாவது போன வருஷம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, சின்னத்தம்பி விநாயகம்ங்கிற ரெண்டு யானைகளை வந்து இது வந்து ஊருக்குள்ளே பூந்துருது, நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைகளை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்தாங்க, சரிங்களா? அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த யானைகள் விநாயகம் சின்ன தம்பியில நீங்க அந்த தடாகம்குள்ள போனீங்கன்னா விநாயகம் டீ ஸ்டால், பேக்கரிக்கு பேர் வந்து சின்ன தம்பி பேக்கரி அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் அவ்வளோ பாசமா இருந்தாங்க. இந்த கான்ஃபிளிக்ஸ் எதனால நடக்குது ஊருக்குள்ள வர்றதுக்கு காரணமே என்னன்னா, இந்த செங்கல் சூளைகள் தான். இந்த செங்கல் சூளை இருக்கிற ஏரியா வந்து மலைக்கு அடிவாரத்திலேயே, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழேயே வந்து கிட்டத்தட்ட 240 மேற்பட்ட செங்கல் சூளைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சட்ட விரோதமாக நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு செங்கல் சூளை நடத்தணும் அப்படின்னா 3 டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நார்மலாக அக்ரி டிபார்ட்மெண்ட் கிட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கிட்டேருந்து வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை கிட்டேருந்து 3 அனுமதி வாங்கணும். இது ஒரு நார்மல் லேண்டாக இருந்தாவே, அதாவது ஹாக்கா லேண்டே வேணாங்க. ஹாக்காங்கிறது ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஹாக்காங்கிறது சொல்கிறாங்க. அதை பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹாக்கா இல்லாமல் நார்மல் ஏரியாவில் இந்த செங்கல் சூளைகள் தொடங்கணுன்னாவே இந்த 3 டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்டேருந்து என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஓகேங்களா? இது 4 விஷயம். ப்ளஸ் இது போக ஆன்யுவல் சந்தா, ஆனுவல் ஃபீ வந்து கட்டணும். ஸோ இது எல்லாமே பண்ணால் மட்டுமே நீங்கள் செங்கல் சூளைகள் நார்மல் லேண்டில் நடத்த முடியும். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டேயுமே அனுமதி வாங்க கிடையாது, அனுமதி வாங்காமல் எக்கச்சக்கமாக மணல் அள்ளி இருக்கிறாங்க. அதாவது நான் சில வீடியோஸ், சில ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன், நான் நின்றுட்டு இருப்பேன், எனக்கு மேலே மரத்தோட வேர்கள் இருக்கும். அப்படின்னா அந்த வேர்கள் அங்கே இருக்குன்னா அதுக்கு மேலே தான் வந்து மரமே இருந்திருக்கணும். நான் அந்த வேறு கீழே நின்றுட்டு இருப்பேன், வேறுக்கு ஒரு 5-6 அடி கீழே நின்றுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி தோண்டியிருப்பாங்க. அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 60 120 அடி 130 அடியெல்லாம் தோண்டியிருக்கிறாங்க. வேணா எல்லாருமே சேர்ந்து சட்டவிரோத மண் கொள்ளை சுற்றுலா போகலாம், எல்லாம் பஸ் ஏறி போய் அங்கெல்லாம் பார்த்துட்டு வரலாம். அப்போவாச்சு இந்த அரசாங்கத்துக்கு உரைக்குதான்னு பார்க்கலாம். சரி, அதெல்லாம் தூக்கி அந்த சைடு வைப்போம். ஸோ இந்த மணல் அள்ளும்போது ஜேசிபி வச்சு இந்த காடுகள் பகுதிகளில், வனத்துறை பகுதிகளில் மணல் அள்ளும்போது இது வந்து யானைகள் வழித்தடம். அப்போ யானைகள் வரும்போது ஜேசிபி வச்சு விரட்டுறது, அதையெல்லாம் அடித்து உடைக்கிறது, இதை அடித்து விரட்டுறது, இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த கான்ஃப்ளிக்ஸே வருது, மனுஷனுக்கும் யானைகளுக்குமான கான்ஃப்ளிக்டே வருது, ஓகேங்களாங்க?
அதனால தான் சின்னத்தம்பியும் சின்னத்தம்பியும் விநாயகத்தையும் கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு கதை. இந்த சைடு அந்த சைடு வைக்கலாம். போன மாதம் மட்டும் 4 யானைகள் கொல்லப்பட்டு இருக்கிறது. எதனாலன்ட்டு சொல்ல மாட்டேறாங்க. சரி, அதெல்லாம் தூக்கி அந்த சைடு வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த 250 செங்கல் சூளைகள் பார்த்தீங்கன்னா எந்த அனுமதியுமே வாங்க கிடையாது. அதாவது அக்ரி டிபார்ட்மெண்ட் கிட்ட, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், புவியியல் ஜியாலஜி அண்ட் மைனிங் இந்த டிபார்ட்மெண்ட், இந்த எந்த சுரங்கத்துறைக்கும் வாங்கவே கிடையாது. என்வரன்மெண்டல் கிளியரன்ஸும் வாங்க கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம ஆர்டிஐ போட்டு எல்லாமே எடுக்க ஆரம்பித்தோம். இது எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் ஒரு லா இருக்குது, என்னன்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்னா, இந்த அரசாங்க ஊழியர்கள் என்ன சொல்லி தப்பிச்சுக்கலான்னா, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு, ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, 10 வருஷமாக இங்கே வந்து தோண்டுதோன்னு தோண்டிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கீழேருந்து கை வைக்க ஆரம்பித்தோம். அதாவது டெபுட்டி தாசில்தார், ஃபஸ்ட்டு நீங்கள் புகார் கொடுக்க வேண்டியது டெபுட்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் ஆர்டிஓ, அப்புறம் டிஆர்ஓ, கலெக்டர், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து எஸ்கலேட் பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது நம்ம ஸ்கூலில் இருக்கோம்ல, ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, ஒரு மிஸ் இருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து நம்ம கிளாஸ் டீச்சர்ன்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது இந்த இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு கிளாஸ் டீச்சர், அவங்க வந்து இந்த மீதி சப்ஜெக்ட்ஸ் டீச்சரோட ஒரு ஸ்டெப்பு ஹையர், அதுக்கு மேலே வந்து பிரின்சிபல் இருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து அந்த ஹெட் மிஸ் அது இதுலாம் இருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏட்டுன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஐ இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஏசி இருப்பாங்க, கமிஷனர் இருப்பாங்க. இந்த மாதிரி படிப்படியாக இருக்கிற மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் படி ஃபஸ்ட்டு டெப்டி தாசில்தார். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டெப்டி தாசில்தாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மனு கொடுக்குறோம். ஐயா இங்கே வந்து நடக்குது இந்த 5 பகுதிகளில் செங்கல் சூளைகள் வந்து எக்கச்சக்கமாக சட்டவிரோத மண்கொள்ளை அள்ளிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து கொண்டு வந்து சொல்கிறோம். பிக்சர் வைஸ் ஒரு பிக்சர் ஒரு ஏரியாவுக்கு போய் அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூடை வந்து மார்க் பண்ணி பிக்சர் எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறோம். ஏன் பார்த்துக்கோங்க, இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூடில் கூகுள் மேப்பில் மார்க் பண்ணி இங்கே எல்லாம் வந்து மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்புகிறோம். டெபுட்டி தாசில்தார் அனுப்பிச்சு 1 மாதம் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு, அடுத்து தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் முடிச்சு தாசில்தார்கிட்ட, ஐயா டெபுட்டி தாசில்தார்கிட்ட வந்து மனு கொடுத்தோம், அவர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க, அதே புகார் மனுவை உங்ககிட்டையும் கொடுக்குறோம், நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அது போக இந்த ஸ்டெப் எடுக்காத, இந்த வேலை செய்யாத டெபுட்டி தாசில்தார் மேலேயும் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க, அதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார் கொடுத்து, அதுக்கு அடுத்து 1 மாதம் கழித்து நம்ம கொண்டு போய் ஆர்டிஓ கிட்ட கொடுக்குறோம். ஐயா டெபுட்டி தாசில்தார் வேலை செய்ய மாட்டேறாங்க, நீங்களாச்சும் இந்த புகார் மேலே நடவடிக்கை எடுங்க, எங்கள் மண்ணை வந்து அல்லல்னு அள்ளிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து கோயம்புத்தூரில் நிலநடுக்கம் வரக்கு கூட வாய்ப்பு இருக்குது, எக்ஸசிவ் மைனிங் பண்ணாவே நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐயா நீங்களாச்சும் வந்து ஆக்ஷன் எடுங்க, புகார் கொடுக்குறோம், இது மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓட்ட கொடுக்க போனோம். இப்போ அந்த ஆர்டிஓட்ட கொடுக்க போனோம் அப்படிங்கும்போது தான் ஆர்டிஓ அங்கே இல்லை, ஆர்டிஓட பிஏ கிடையாது, அந்த டெபுட்டி தாசில்தார் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ புகார் கொடுக்க போகிற ஆள் மேலேயே நம்ம போய் அவங்ககிட்டே போய் புகார்னு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, உங்கள்கிட்ட இதெல்லாம் வாங்க மாட்டேன், நான் எதுக்கு பெட்டிஷன் வாங்கணும், ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அப்போ இல்லை, நீ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் பெட்டிஷனை வாங்கணும் அப்படிங்கிற வாக்குவாதத்தில் தான் என் மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளுறாங்க. போய் வழக்கு அது நாங்கள் எப்படி சந்திக்கிறோமோ சந்திச்சுக்கலாம். இதுக்கான அத்தாட்சிகள் நம்ம வந்து படித்தவங்க, அதுவும் யூகேயில் வந்து நிறைய டாப் கம்பெனிஸில் வேலை செஞ்சுருக்குறோம், அங்கே எப்படி வந்து பேப்பர் ஒர்க்கை எப்படி செய்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். அப்போ அதை நம்ம நாட்டுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேலை. இதெல்லாம் நம்ம போட்ட பெட்டிஷன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெட்டிஷன் நம்ம வந்து 60-70 இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு 30 பெட்டிஷன் வந்து இவ்வளோ பெட்டிஷன் போட்டிருக்கிறோம். ப்ளஸ் அது போக எல்லாத்தையும் எல்லா டிபார்ட்மெண்ட் மேலேயும் ஆர்டி, இதெல்லாம் ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஆர்டிஐ போட்டு நீங்கள் தகவல் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து எத்தனை செங்கல் சூளைக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்கிற தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும், ஒரு டிபார்ட்மெண்ட் விடாமல் அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர்டிஐ போட்டிருக்கிறோம். நான் வந்து அரசாங்க ஊழியரை வேலை செய்ய விடலை அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பெட்டிஷன்ஸ் ஆர்டிஐ இவ்வளோ இருக்குது. இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் என்றைக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டும் நேரில் கொடுக்கறது இல்லாமல் ரெஜிஸ்டர் போஸ்ட்டும் அனுப்பிச்சிருப்போம். அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டோட காப்பீஸ் எல்லாம், அதாவது பாருங்கள் இந்த மாதிரி
பாருங்க, இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் அனுப்பிச்ச ரெஜிஸ்டர் போஸ்டோட காப்பீஸ் அதெல்லாம் வந்து பக்காவாக டேட் வாரியா ஒரு ஒரு நாளும் வச்சு பண்ணதெல்லாம் இது இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற பெட்டிஷன். ஓகேங்களா, டேட் பாருங்க 5/5/5 போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பக்காவாக ஃபைல் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பக்கம். நம்ம ஆர்டிஐக்கு நம்ம போடுற ஆர்டிஐ இருக்கு இல்லைங்க, இவங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, டே நீ என்னை வேலை செய்ய விட மாட்டேறா, நான் ஒரு அரசு ஊழியர், நீ என்னை வேலை செய்ய விட மாட்டேறா, என் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல். அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீலுங்கிறது என்னன்னா 30 நாள் ஆர்டிஐங்கிறது என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன்னு எனக்கு அது பதில் சொல்லணும், தகவல் கொடுக்கணும். அதாவது கேள்வி கிடையாது, நான் உங்ககிட்ட வந்து தகவல் இன்ஃபர்மேஷன் கேட்குறேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி நம்ம ஆர்டிஐ கேட்குறோம். அந்த ஆர்டிஐக்கு பதில் சொல்லாமல் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் போயாச்சு. அதாவது 30 நாள் முடிச்சு ஆர்டிஐ நமக்கு கொடுக்காம வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல், அதாவது இவனுக்கு வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டேயும் வந்து அனுமதி வாங்க கிடையாது, என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் கிடையாது, பொல்யூஷன் போர்டுலேருந்து, அக்ரி, ஃபாரஸ்ட்ரி, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்க கிடையாது. 94 கம்பெனிகள் மட்டும்தான் ஆனுவல் ஃபீ, அதாவது ஆனுவல் அந்த ஃபீ கட்டுறாங்க இல்லைங்க, வருஷ சந்தா, அது 250 கம்பெனிகளில் 94 கம்பெனி மட்டும்தான் கட்டியிருக்குது. அதோட லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் நம்ம கேட்குறோம், இதுக்கெல்லாம் வந்து நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 8 ஆர்டிஐக்கு வந்து எனக்கு இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் போயாச்சு. அதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன் தரல, ஐயோ தந்தா என் வந்து இன்னும் பிரச்சனை பண்ணுவா, இதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இது வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்பீல். அது இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம போட்ட பெட்டிஷனு அதெல்லாம் வந்து பக்காவாக வந்து ஃபைல் பண்ணியாச்சு. இது போக சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதாவது இது வந்து என்ன, இது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ஆர்டிஓ கொடுத்து சொல்லியிருக்கிறார், கனிம வளம் கடத்தலில் ஈடுபடும் நபர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து நாளிதழில் விளம்பரம் கொடுக்கலாம். அதாவது இவ்வளோ அள்ளிட்டாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் அள்ளியாச்சு, அதுக்கப்புறம் இப்போதான் குண்டர் சட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நொய்யல் கேஸில் நிற்கும் போதே குண்டர் சட்டம் கேட்டோம், இப்போதான் அவங்க வந்திருக்கிறாங்க, அந்த இடத்துக்கே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நிறைய ஆர்டிபோர்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து மின்வாரியத்துறை எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, மேற்படி கிராமங்களிலிருந்து செங்கல் சூளைகளுக்கு தேவையான மண் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாக எடுப்பதாலும் மற்றும் புறம்போக்கு காலைகளிலிருந்து மண் எடுப்பதாலும் அவ்விடத்துக்கு அருகில் உள்ள மின்கம்பங்கள் போதிய பிடிமானமின்றி கீழே விழும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது அங்கே மணல் அள்ளி 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 மின்கம்பம் இருக்கும் இல்லைங்க, எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் இருக்கும் இல்லைங்க, அது வந்து போதிய பிடிமானமின்றி கீழே விழும் அபாயம் உள்ளது. அதாவது அது கீழே சாஞ்சு, அது செத்து அது விழுந்து என்ன வேணாலும் ஆகட்டும், அதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, ஆனால் அவன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லியிருக்கான், செங்கல் சூளை உரிமையாளர்கள் பலரும் தங்கள் சூளைகளுக்கு நடத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து உரிமம் பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதாவது லைசன்ஸ் நான் யாருக்கும் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்றான். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அவன் இப்பதான் வந்து முடிச்சிருக்கிறான், ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட், செங்கல் சூளை உரிமையாளர்கள் தங்களது சூளைகளை நடத்த தேவையான மண் எடுக்க முதலில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினருக்கு விண்ணப்பம் அளிக்க வேண்டும். இப்போதான் வந்திருக்காங்க, ஓ நீ விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காவல்துறை கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காரு, கோவை வடக்கு சின்னத்தடாகம், வீரபாண்டி, நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை ஆகிய 4 ஊராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகள் தமிழக அரசால் 24/3/2003 ஜியோ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் போட்டு ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இதன் அடிப்படையில் சட்டம் போடப்பட்டுள்ளது தெரியும். அதாவது அவருக்கு தெரியுமா ஆக்கா பூமியில் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களை வந்து யுனெஸ்கோ இருக்கு இல்லைங்க, அவங்களே வந்து இது பாருங்க, மலையிட பாதுகாப்பு குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாகும். அதாவது ஹாக்கா பூமி இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடமாகும். இது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே இருக்கிற இடம் வந்து ஹாக்கா அங்கீகரிச்சிருக்காங்க, பிளஸ் யுனெஸ்கோவே சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இடம்,
இந்த மலைகள்லேருந்து அப்போதான் வந்து தண்ணி கீழே இறங்கி ஊத்துகளெல்லாம் ஃபில்லாகி அதுக்கப்புறம் நமக்கு நீர் வரும் அப்படிங்கிறதையே வந்து சொல்லியிருக்கிறாங்க. யுனெஸ்கோ அப்ரூவ்டு ஹாக்கா அங்கீகரிக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல வந்து 250+ சட்டவிரோத செங்கல் சூளைகள். நான் கேட்குறேன், நான் வந்து கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அனுமதி, நீங்கள் லைசன்ஸ் இருக்கு இல்லைங்க, நான் தப்பானவனாக இருக்கட்டும், நீங்கள் லைசன்ஸ் கொண்டு வந்து காமிங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து உரிமம் வாங்கினது, ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கிட்ட வாங்கினது, அதுக்கப்புறம் என்ன மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆச்சு, இது என்ன ஜியாலஜி அண்ட் சுரங்கத்துறை, புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கிட்டேருந்து அனுமதி வாங்கின அனுமதியை காமிங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹாக்கா பூமின்ட்டு வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கோயம்புத்தூர் நார்த், இது வந்து நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண இடம். அதில் வந்து கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்டு அதில் போட்டிருக்காங்க. நஞ்சுண்டாபுரம், சின்னத்தடாகம், வீரபாண்டி, சோமயம்பாளையம், இது நாலுமே வந்து ஹாக்கா பூமி கீழே வருது. அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்லேயே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன செய்யறதுக்கு இதுக்கிட்ட ப்ரீ அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆக்டிவிட்டீஸ் விச் ரிக்வயர் ப்ரியர் கிளியரன்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுலேயும் இது வருது. ஆனால் ஹாக்கா கிட்டேருந்து எந்த அப்ரூவலும் கிடையாது. இந்த எந்த அப்ரூவலுமே வராத செங்கல் சூளை கிட்ட இது வந்து நீ வந்து இதனால எக்ஸ் பிரசிடென்ட் வந்து கேன்சரால் செத்துருக்காரு, அங்கே பயங்கரமான பொல்யூஷன், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நம்ம வந்து தலையிட்டு இது வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு டெபுட்டி தாசில்தார், தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், கலெக்டர்கிட்டையும் வந்து கொடுத்து அதோட ஸ்லிப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இந்த புகார் தீர்க்கும் நாள்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கும் திங்கக்கிழமை, அது அதுக்கு எல்லாம் போய் வாங்கி வச்சுருக்கோம். டிஆர்ஓ சந்திச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் பிக்சர் போட்டிருப்பேன் என்னோட போஸ்ட்டில் போய் பாருங்கள், அது ஃபஸ்ட்டு டிஆர்ஓ தான். ஸோ இதில் இருக்கிற எல்லா அஃபிஷியல்ஸும் சந்திச்சாச்சு. ஸோ இன்னும் வந்து இதுக்கு மேலே பண்ணுறக்கு இல்லை, இது கோர்ட்டில் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து கண்டிப்பாக போய் நின்று இதுக்கு ஒரு தீர்வு வாங்கிட்டு வருவோம். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தான் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு எந்த எம்எல்ஏ யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் காமிங்க, 10 MLA இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் இதை பற்றி பேசியிருக்காங்களான்னு பாருங்கள். ஆனால் இது விட்டோம்னா பொல்யூஷன் பயங்கர பொல்யூஷன் ஆயிரும், கேன்சர் பயங்கரமாக பரவும், நிலநடுக்கம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தடாகங்கிறது ஒரு வேலி, இதை அழிச்சிடாதீங்க, இது வந்து ஹாக்கா பூமி, இதை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு வரேன். இந்த போராட்டத்துக்காக தான் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி, ஐயோ இவன் இவ்வளோ கேள்வி கேட்குறான், இவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏதாச்சும் ஒன்று தடுக்கணும். இல்லை போன டைம் என் மேலே திருட்டு வழக்கெல்லாம் போட்டாங்க, நொய்யலில் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்ததுக்கு திருட்டு வழக்கெல்லாம். ஏன்னா எனக்கு காசு இல்லை பாருங்கள், நான் போய் இந்த டிரைவர் கிட்ட இருக்கிற ஃபோனை நான் வந்து பிடுங்கிட்டு போய் அதை விட்டு தான் சாப்பிடணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருட்டு வழக்கெல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வேலை செய்கிறாங்க, அது கேஸு கோர்ட்டில் நடக்குது, கேட்டில் பார்த்துக்கலாம். ஆனால் வேலை செய்கிறாங்கன்னா ஆர்டிஐ, என்னோட ஆர்டிஐக்கு ரிப்ளை போட சொல்லுங்கள். 30 நாள் ஆகி ஃபஸ்ட் அப்பீல், 8 அப்பீல் போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கிறேன், இன்னும் எத்தனையோ ஆர்டிஐ டைம் டேட் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ இதுக்காக தான் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி 14 நாட்கள் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் அடைச்சி முடியெல்லாம் வெட்டி விட்டு மூர்க்கு மீசி எல்லாம் வெட்டி இந்த மாதிரி என்னை சீரழிச்சிருக்கிறாங்க. பிசிபி கார்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு, அந்த கேன்டீன் கார்டு கிடைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு, அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதையும் மீறி கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம், பயந்துட்டு நிற்க மாட்டோம், கண்டிப்பாக வந்து மண் கொள்ளையை, சட்டவிரோத மண் கொள்ளையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நான் ஜெயிலில் இருந்த டைமில் ஜாதி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்தாங்க, என் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என் மேலே வந்து இவன் காசு கேட்டான். அங்கே இருக்கிற 3 சாம்பர்ஸ்காரங்க இருக்கிறாங்க, எங்கள் கட்சிக்காரங்க தான், என்னோட அவங்கெல்லாம் வந்துட்டு ஜாதியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி என்னை அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோட மெசேஜஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். கையெழுத்து இயக்கம் ஆரம்பித்தாங்க எனக்கு எதிராக. எதுக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கு என் மண், ரா மெட்டீரியல் அப்படியே ஃப்ரீங்க, ஒரு உற்பத்தி செய்கிறதுக்கு ரா மெட்டீரியல் தேவையில்லைங்க. இந்த பிளாஸ்டிக், இந்த சேரை உற்பத்தி செய்யணும்னா பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு மூலப்பொருள், அந்த மூலப்பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செய்யலாம், அந்த மூலப்பொருளே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ ஈஸியாக செய்யலாம், உங்களுக்கு வந்து மண் எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதில் ஒவ்வொரு கட்சிக்கும் காசு போயிட்டு இருக்குது, எவ்வளோ போயிருக்கு, யாருக்கு போயிருக்குங்கிறது கூட எனக்கு தெரியும். பட் அதையெல்லாம் மீறி இந்த சட்டவிரோத மண் கொள்ளையை கண்டிப்பாக தடுத்தே ஆகணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம். 14 நாட்கள் வந்து நரக வேதனை, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி போச்சு. பேசுகிற கால் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ அப்போ அந்த பாக்ஸோ குழந்தைகளை ரேப் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, கொன்று அவங்க கூட நான் உட்காந்து திங்கணும், கொலை பண்ணிவிட்டு 14 வருஷம் 17 வருஷம் கொலை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்த்த சந்திச்சு. அந்த பாக்ஸோ ஆக்டில் அத்தனை பேர்,
பிளேடை கீழே கிழிச்சு ரேப் பண்ணுவேன், அதெல்லாம் அவங்க கூட எல்லாம் வந்து இருக்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா எங்களுக்கு எனக்கு உங்கள்கிட்டருந்து சப்போர்ட் வேணும், உங்கள்கிட்டருந்து சப்போர்ட் வேணும். ரொம்ப மனசு நாலு நாள்லாம் நான் வெளியவே போகல, ஜெயிலேருந்து வெளியே வந்தனாலாம் ஒரு நாலு நாள் நான் வெளியவே போகல. எனக்கு இப்போ கண்டிஷன் பெயில், அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் மட்டும் நான் கோர்ட்டில் போய் தினம் கையெழுத்து போடணும். போராடுறது நமக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்கள் பிரதிநிதியாக நான் போராடுறேன், ஆனால் அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்ல, நீங்கள் உங்கள் சப்போர்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த இதில் எனக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக கண்டிப்பாக அடுத்தடுத்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். லவ் யூ ஆல். எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் டு தல் யுவர் ஃபேமிலி. Support me as much as you can. Thank you. Bye-bye.